கேள்வி கேட்டது நான் தானே. அப்ப கோயில்ல ஏன் அது போறாங்கன்னு தெரிஞ்சாட்ட
நாட்டுக்காக ஒவ்வொரு மனிதனும் எப்பவுமே தியாகத்தோடு இந்த ரத்தத்தில் சிந்தனங்க நாட்டுக்காக சிந்தி அதனால போய் காவி வச்சதா கதை கீழே வந்து பச்சை. ஏன் இந்த நாடு எப்பவுமே பசுமையோடு இருக்கணும். காரணம் எதையிலேயே வெள்ள ஒரு மனிதனுடைய மனசை வைக்க வேண்டுமா? வள்ளலாரை போன்று இருக்க வேண்டுமான ஒரு வாரியாரை போல இருக்கிறான். கோயில் வெள்ள நிற ஏ பூசுனா அடுத்து சிவப்பு நிற ஏ பூசுறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க திரும்ப நாங்க என்ன புதுசா மேட போட்டாங்க வெள்ள நிறா சுண்ணாம்பால் அடிச்சிருப்பாங்க அந்த காபி நிறம் அடிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா நீங்க சொல்ற கல்வியதான் அங்கே இறைவனுடைய இறைவனை போய் தேங்க விட சொல்ல சொல்றீங்க என்னுடைய மனசு வெள்ள அப்படின்னா என்ன தவறு செய்தாலும் மன்னித்து என்னுடைய மனசை வெள்ள நிறமா கொண்டு வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு காரணத்தினால வெள்ள நிறம் பூசப்படுகிறது. காமி நிறம் ஏன் அப்படின்னா இந்த ரத்தம் எப்போ உருவாகிறதோ யார் கொடுக்கப்பட்டது இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு அதான் முதல்ல யாரு முதல்ல மொட்டை அடிக்கிறேன். ஏன் இறைவனுக்கு மொட்டை அடிக்கலாம்? ஒரு கையை பிடிச்சி வெட்டிக்கலாம், ஒரு பேத்த பிடிச்சி வெட்டிக்கலாம், கையில ஒரு காவல் பிடிச்சி உட வெட்டிக்கலாம், இடுப்ப கூட பிடிச்சி வெட்டிக்கலாம். ஏன் வெட்டிக்காம முடிய வெட்டி கொடுக்கறேன்? ஏன் அதான் வெட்ட வெட்ட முளைக்குமா? நெகம் கூட தான் மொட்டை வெட்ட வெட்ட முளைக்கா அது கொடுக்கறது இல்லையா? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் கொடுக்கறது இல்ல? ஏன் உடம்புக்கு சிறுசு தான் பார்க்க முடியாது? முதல்ல வெளியில வந்த பூமியை வந்து படகு தொடுகிறது. அதனாலதான் முதல்ல வர அந்த சிறுசுல முளைக்கக்கூடிய அந்த முடிய நம்ம இறைவனுக்கு காணிக்கையா கொடுக்குறோம். இந்த உடம்பு இந்த ரத்தம் எல்லாமே இறைவா நீ கொடுக்கப்பட்ட விஷயம் தான். அதனாலதான் என்னுடைய ரத்தம் எப்பொழுதுமே ஒன்றை சார்ந்தது உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி காவி நிறத்தம் பூசப்படுகிற ஒரு விஷயம் விஷயம் படிச்சிருக்கீங்கம்மா. ஒரு கோயில் உடைச்சாதான் இல்ல ஆமா உடைக்கிறதா என்ன போடு மூடி இருக்கும். இந்த தேங்காய்க்கு எப்படி மறுக்கிறது கிடையாதோ அதே மாதிரி இறைவா எனக்கு மறுபிறவி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தேங்காய உடைச்சோம். தேங்காய் உடைச்சிருமா? கோயில்ல தேங்காய உடைச்சா ஒரு தேங்காய எத்தனை முடிவுதா? இந்த முடிதான் வரும். ஒண்ணு நீ வச்சுக்கணும், ஒண்ணு நான் வச்சுக்கணும். நீங்க நான் வச்சுக்கணுமா? கோயில்ல பூசாடு வச்சுக்கிறேன். கல்யாண பத்திரிகை
எனக்கு ரெண்டு உங்களுக்கு ஒண்ணு என்ன இப்ப வந்து எனக்கு வயசு என்ன தெரியுமா அவரைத்தான் தூது அனுப்பினார்கள். அவர் யாரோ அவர்தான்.
அறிந்து அதன் மீது அமர்ந்து ராமனையும் லட்சுமணனையும் அமர்த்து பாதுகாத்தாய் அமர்ந்து அவன். வரக்கூடிய ஆண்களை எல்லாம் ராமராரும் வரக்கூடிய பெண்களை எல்லாம் சீதையாகவும் நினைத்து யார் வணங்கியது? கேசவருக்கு வந்தமாக பிரபலாக புலப்படுகிறது கதை. அந்த கதையின் முறைப்படி அஞ்சனா தேவிக்கு யாருக்குள்ளையோ பருத்தி கொண்ட பானுமதி பானுமதியும் நமக்கு தெரியுது ராமனுடைய நாமத்தை கேட்கலாமா? இல்ல இல்ல, அங்க என்ன நாமத்தை கேட்கலாம்? கோவிந்தா கோவிந்தா. அடிக்கிறேன், நல்லா சொல்லுங்க. நீ வந்து சேர சொல்லுங்க. கோவிந்தா